பிறந்த உடனே உங்க ஜாதக கட்டத்தை எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நீங்க மாற்ற முடியாது. பஞ்சபூதமும் நம்ம உடம்புல இருக்கு, அதர் போலத்தான் நம்ம வீடும் அமைக்கணும். ஒரு வீடு அப்படிங்கறது மொத்தமா சேர்த்ததுதான். அப்போ யாரோடைய உடல் அமைப்பு, யாரோட ஜாதகம் பத்தி மாதிரி அந்த வீடு இருக்கும் சார். இன்னொருத்தவங்களுக்கு வடக்கு பார்த்து கட்டுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு தெற்கு பார்த்து கட்டுற மாதிரி இருக்கும். மூன்று மதம், எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடியது தான் நம்ம வாஸ்துமா, இதுலதான் அமைப்புமா. இன்னைக்கு நம்ம வாஸ்து தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் டிவியில உட்காந்துக்கிட்டு, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் டிவி சேனல்லே லைவா உட்காந்து பேசுறாங்க. இப்ப மழை வந்து பெய்யும் போது இந்த நீர் பொதுவாக பெய்யுது, உடனே பணக்காரன் ஆயிடணும், உடனே ஏதாவது தீர்வு கிடைச்சணுங்கிற நம்புறதுனால தான் நம்மளை ஏமாத்துறாங்க. நல்லா சூப்பராக வாஸ்து, ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு கட்டினா கூடியும் நம்ம செய்கிற தொழில்களில் இருக்குமா மிகப்பெரிய வெற்றி. வீடே இல்லாதவர் கூட தெருவில் படுத்து நிம்மதியாக தானே சார் பெட்ஷீட் போத்திட்டு உறங்குறாரு. இல்லைம்மா, அவங்க முன்னோர்கள் மிகப்பெரிய தவறான விஷயம் செஞ்சனால தான் அவன் ரோட்டில் படுத்துருக்கான். ஆன்மீக உல அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உயிருள்ள பொருட்களை விடுத்து உயிரற்ற பொருட்களை இணைத்து அதற்கு உரித்தான விளக்கங்களை சொல்வதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து நிஜமாவே பலிக்குமா? வாங்க, இதற்கு தெளிவான விளக்கங்கள் நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் சீனியர் வாஸ்து ஆலோசகர் மற்றும் ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திர நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேயர்களே, சாரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். உயிர் உள்ள விஷயங்கள் வச்சு நம்ம வந்து சொல்லக்கூடியது, அதாவது நம்முடைய ஜாதகங்கள், அதாவது ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா கிரகங்கள், நவக்கோள்களை வச்சு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாவே எக்ஸிஸ்டிங் திங்ஸ் இல்லைங்களா? ஸோ அதற்கு உண்டான ஒரு ஒரு விஷயம், ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது நிச்சயமாவே இருக்கு. ஸோ அப்படி சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க. நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணுறோம், இந்த பிரார்த்தனை பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், அதுவும் சுத்த ஹம்பக்குப்பா, அது பின்னாடியும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல எனர்ஜியை வந்து எமிட் பண்ணக்கூடிய தகடுகள் அப்படிங்கும் போது அதுக்கு அதையும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு கல் மண் இதை வச்சு சொல்லக்கூடிய வாஸ்துவை பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி சார்? மேலம்மா, அதாவது உங்களுடைய ஜாதக கட்டம், உயிருள்ள உங்களுக்கு உங்களுடைய உயிருள்ள ஜாதகமே ஒரு மனிதனுக்கு அமைக்கக்கூடிய உங்கள் ஜாதக கட்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் உடல் அமைப்பு இருக்கும். உங்கள் ஜாதக கட்டத்தை பிறந்த உடனே உங்கள் ஜாதக கட்டத்தை எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் நீங்கள் மாற்ற முடியாது. உங்கள் பிறப்புக்கு என்ன ஜாதகமோ அதான் ஜாதகம். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அதுபோன்று தான் ஜாதகமும் இருக்கும். இப்போ அந்த ஜாதகம் உங்கள் உடல் அமைப்பு போல தான் எப்படி அமையும், உங்களுடைய வீடே அமையும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல தான் வாஸ்து ப்ளே பண்ணுது. இப்போ வாஸ்து எப்படி இந்த இடத்துல ப்ளே பண்ணுதுன்னா, ஒரு மனிதன் வந்து உயிர் இல்லாத பொருள், செங்கல், கல், மண், ஜல்லி, சிமெண்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து அதை வாஸ்து உயிரூட்டமாக உருவாக்குறான். எப்படின்னா, பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் நம்ம வாஸ்துப்படி கட்டணும். அப்போ நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் நம்ம உடம்பில் இருக்குது. இந்த அஞ்சு பஞ்சபூதமும் நம்ம உடம்பில் இருக்குது, அதர் போலத்தான் நம்ம வீடும் அமைக்கணும். இந்த பஞ்சபூத அமைப்பில் நம்ம மாற்றி அமைச்சோம்னா எந்த இடத்துல எதுவும் வேலை செய்யாது. அப்போ நம்ம முறையாக சரியாக நம்ம பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு பஞ்சபூதத்தில் உள்ள இடத்துல கட்டும் பொழுது கரெக்டாக இருக்கும். அப்போ இதுதான் பார்க்கணுமா? ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்ம உடம்பு மாதிரி தான் நம்முடைய ஜாதகம் இருக்கும், அதை மாதிரி தான் நம்ம வீட்டு அமைப்பு இருக்கும் அப்படின்னு. இப்போ என்னுடைய உடல் அமைப்பு மாதிரி ஏன் ஜாதகம் இருக்கும், உங்களது மாதிரி உங்கள் ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் சரி, ஒரு மூணு நாலு பேர், ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஒரு வீடு அப்படிங்கிறது மொத்தமாக சேர்த்தது தான். அப்போ யாரோடைய உடல் அமைப்பு, யாரோட ஜாதகம் பற்றி மாதிரி அந்த வீடு இருக்கும் சார்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. இப்போ ஜாதகம், ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் எப்படின்னா, ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாலு வகையான ஜாதகம் இருக்கும். ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு ஜாத விதமான ஜாதகங்கள் அமையும். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு மேற்கு பார்த்த மனையில் கட்டலாம் பாரு, இன்னொருத்தவங்களுக்கு வடக்கு பார்த்து கட்டுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு தெற்கு பார்த்து கட்டுற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு மேற்கு பார்த்து கட்டுற மாதிரி இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையான ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் எடுத்து உடனே இதில் சிஸ்டத்தில் பார்த்து கற்றுக்கிட்டு தினமும் ஒரு ஜோதிடர் உருவாகிட்டாங்க. ஆனால் நான் பல ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல், இந்த கடலில் நீந்துறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஒரே வருஷத்தில் நம்ம ஜோதிடத்தை கற்றுக்க முடியாது. ஒரு வருஷத்தில், 45 நாளில் கற்றுக்கிறது, 2 வருஷத்தில் கற்றுக்கிறது, இதெல்லாம் முடியாது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ். ஆமாம். இப்போ நம்ம நானே வந்து அண்ணன்ட்ட, இப்போ நானேன்னு சொல்கிறது தவறு, அடியேனே அண்ணன்ட்ட 18 வருஷமாக இருந்து அவர் வந்து 2005 அப்புறம் எந்த வகுப்புக்குமே போகல. ஆண்டாள் சொக்கலிங்கம் 2005 ஒரு கிளாஸ் போயிருக்காரு, அந்த கிளாஸுக்கு அப்புறம் ஒரு கிளாஸே போகலை.
அவர்கிட்ட பிடிச்ச குணத்தில் அந்த கிளாஸுக்கு போனேன், நான் கிளாஸுக்கு போய் தான் என்னுடைய ரிசர்ச்சில் கட்டினேன், அதற்கப்புறம் நான் வந்து எங்கேயுமே போகலை, நான் எந்த இடத்துலையும் பரிகாரம் சொல்லாதனால தான் அவருக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு. அப்போ நம்மளே வந்து ஒரு அடியனே 18 வருஷம் அவரோட ஜேர்னி பண்ணி தான் இப்போ தான் இந்த சீட்லேயே நம்ம உட்காந்து பேசுகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நானே ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட பேசினது 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்றைக்கி உடனே ஜாதகத்தை திறந்து நம்ம ஒரு செல்லில் வச்சுக்கிட்டு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு இந்த ஆப்பை வச்சுட்டு உடனே சொல்கிறதுங்கிறது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜோதிடங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலை. நான் ஜோதிடத்தை வந்து மிக பிரம்மாண்டமாக மதிக்கிறேன், சல்யூட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி உடனே கற்றுக்கணும்னு நினச்சா தவறு. அப்போ மக்களுக்கு எப்படி உணர்த்தணுங்கிற ஒரு விதி உணர்வு இருக்குது. அதே மாதிரி தான் வாஸ்துவம். அப்போ ஜோதிடத்தில் 4 பேர்த்துக்கு 4 திசையில் கட்டலாமான்னு நிச்சயமாக கட்ட முடியாது. ஆனால் வாஸ்துவில் எல்லாருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரியே அடுத்தவங்க. அப்போ பஞ்சபூதங்களுக்கு, அப்போ பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது எல்லாருக்கும் சமம். யார் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, 3 மதம் எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடியது தான் நம்ம வாஸ்துமா, இதில் தான் அமைப்புமா. அப்போ நம்ம வந்து இந்துக்கள் ஜாதகம் பார்க்குறோம், முஸ்லீம் என்ன பார்க்குறாங்க, கிறிஸ்டின் என்ன பார்க்குறாங்க, இதுதான் பார்க்கணும். எல்லாருமே ஆனால் ஜாதகம் பார்க்குறாங்களே சார். ஜாதகம் பார்க்கட்டுமா, எல்லாருக்கும் பொதுவான முறையில் நம்ம அமைக்கிறது தான் வாஸ்து. ஓகே, வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை விதிகள், செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லைங்களா சார்? இப்போ நீங்கள் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கும் போது இப்போ மேக்ஸ் டேபிள்ஸ் மாதிரி யார் வேணாலும் எடுத்து பாட்டு யார் வேணாலும் கற்றுக்கலாம் இல்லையா? அதுக்கே குறிப்பாக வந்து நீங்கள் தான் ஸ்பெஷலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்கிறீங்க? ரூல்ஸ் யார் வேணால் படிக்கலாமே. ஓகேம்மா, ஆண்டாள் வாஸ்து அப்படிங்கிறதுல நான் வந்து சீனியராக இருக்கேன். அதாவது ஒரு 18 வருஷமாக அண்ணனோட இருக்கிறனால நான் ஒரு சீனியர், நானாக சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அவரும் எனக்கு வந்து ஒரு பிரதானம் கொடுத்தார். எப்படின்னா, நான் அதை ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய ஆண்டாள் வாஸ்துவில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கன்சல்டன்ட் இருக்காங்க. இப்போ ஏன் நம்ம ஆண்டாள் வாஸ்து சொல்கிறோம்னா, ஆண்டாள் வாஸ்துவில் பரிகாரங்கிற விஷயத்தை எங்கேயுமே பயன்படுத்தலை. நீங்கள் முதல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா, மிகப்பெரிய தகடு, எந்திரம், தந்திரம், மந்திரம், இந்த விஷயத்துக்குள்ளே ஆண்டாள் வாஸ்து கிடையாது. இன்றைக்கி நம்ம வாஸ்து தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் டிவியில் உட்காந்துக்கிட்டு, யூடியூப்பில், எல்லா இடத்துலையும் டிவி சேனல்லே லைவாக உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் ஃபீஸ் கம்மியாக போடுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு மிக இதை சொல்லி பயமுறுத்தி அவங்கள தவற விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க பயந்துக்கிட்டு ஒரு ஃபீஸ் 5000 சொல்கிறது, 10000 சொல்கிறது, அப்புறம் லட்சக்கணக்கான ரூபாய் அவங்கள்ட்ட வாங்குறது, இது பெரிய தவறு. அவங்களுக்கு வாஸ்தும் தெரியாது, ஜோதிடமும் தெரியாது. ஆனால் நான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பிரமிடை வச்சு திருப்பிடுவேன், நான் காப்பர் கம்பியை போட்டு அசைத்துலாம் வேலை செய்யாது. நிச்சயமாக பொருட்கள் வேலை செய்யாமல் தன்னை நம்புறவன் தான் முதல்ல இப்போ விஷயமா ஒழிய பிற பொருட்கள் மேலே போனால் அவன் நெகட்டிவான ஆளுமா. இப்போ கோவிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கற்பகிரகம் சாங்டம் அண்ட் சாங்டோரம் அடியில் வந்து காப்பர் தகடு தானே சார் வச்சுருக்காங்க யந்திரம். அந் அப்போ வேலை செய்கிற அந்த தகடு எங்கள் வீட்டில் வச்சா மட்டும் வேலை செய்யாதா? இப்போ கோவிலில் வைக்கிற நீங்கள் சொல்கிற பொருளுக்கும் உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு விஷயம் இருக்குது. எல்லாமே காப்பர் தானே அட்ராக்ட். இல்லைம்மா, கோவில்களில் தினமும் மந்திரங்கள் ஜபிக்குது, 3 காலம் 6 காலம் பூஜைகள் நடக்கிறது. கோவிலில் இருக்கிறது பொதுவான விஷயம். இப்போ மழை வந்து பெய்யும்போது இந்த நீர் பொதுவாக பெய்யுது. அப்போ ஏழை பணக்காரன் இந்த விஷயம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிற விஷயத்துக்குள்ளே இல்லை. இப்போ மழை பொதுவாக நீருங்கிற முறையில் தான் பெய்யுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வைக்கக்கூடிய காப்பருக்கு தனி விஷயம், நம்ம வீட்டில் வைக்கிற காப்பருக்கு தனி விஷயம். இப்போ நம்ம வீட்டில் காப்பர் வச்சோம்னா அது தவறு. அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் காப்பர் நீங்கள் நல்லா ஜம்முன்னு வாங்கி வச்சுக்கோங்க, விற்கிறவங்களுக்கு நல்லது, வாங்குறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், விற்கிறாங்க, 1 வருஷத்தில் உங்களுக்கு மாற்றம் நடந்துருச்சுன்னா ஓகே, நடக்கலைன்னா நான் திருப்பி இந்த காப்பரை கொடுத்துருவேன், இந்த தகடை கொடுத்துருவேன், நீங்கள் பிரமிடை பெருசாக வச்சுருக்கீங்க கொடுத்துருவேன், இதுக்கு கேரண்டி தர முடியுமான்னு கேட்டு வாங்கி பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். முதல்ல இந்த காப்பர் தட்டெல்லாம் தகடு இதெல்லாம் வந்து வேலை செய்யணும்னா விற்கிறவங்களே அவங்க வீட்டில் வச்சு இத்தனை நேரம் பெரிய ஆள் ஆயிருக்கலாம் இல்லைங்களா? அவங்க ஏன் இதை வித்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாவம் இல்லைங்களா சார்? ஸோ அதையும் நம்ம சிந்திச்சு தான் பார்க்கணும். முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, கோவிலில் வந்து நல்ல சொற்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுது. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆரா, நல்ல ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுனால அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த காப்பர் தகடும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அழகான பாசிட்டிவிட்டியை எமிட் பண்ணுது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம வாய் சும்மா இருக்கா, திட்டதானே செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியும் எமிட் பண்ணும் இல்லைங்களா சார்? இதுதான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான உண்மை இல்லைங்களா சார்? உண்மையான விஷயமா இது, நீங்கள் சொன்னது 100க்கு 100% உண்மை. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாமே உடனே பணக்காரன் ஆயிடணும், உடனே ஏதாவது தீர்வு கிடச்சணுங்கிற நம்புறதுனால தான் நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம முதல்ல தன்னை முதல்ல நம்பணும். இப்போ நம்ம நம்பினா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் நம்ம தடுமாறுறோம்.
இப்போ நம்ம எதையாவது ஒன்று தின்னு பித்தத்தை தீக்கணும் உடனே உடனே வித்த செகண்டில் கிடைக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஐட்டம் பண்ணும். சரிங்க சார், இது எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போட்டோம் சார். உங்களுடைய ஆண்டாள் வாஸ்துவை நம்புகிறோம். உங்களால் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சக்ஸஸ் கொடுக்க முடியுமா? அதுக்கு கேரண்டியும் கொடுக்க முடியுமா? உண்மையிலே எப்படின்னா நல்ல சூப்பராக வாஸ்து ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு கட்டினா கூடியும் நம்ம செய்கிற தொழில்களில் இருக்குமா மிகப்பெரிய வெற்றி. அப்போ நல்ல தொழில் பண்ணால் நல்ல விஷயம் நடக்கும். ஆண்டாள் வாஸ்துப்படி பணம் கட்டிட்டு வீடு கட்டிட்டா கூடியும் நமக்கு என்ன விஷயம்னா நம்ம செய்கிற தொழில்களில் பார்க்கணும். இப்போ ஆண்டாள் வாஸ்துப்படி வீடே கட்டலை, ஜாதகம் பார்க்கல, நேரங்காலம் பார்க்கல, ஜம்முன்னு ஒயின் ஷாப் போடுது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது இன்றைக்கி உலகத்தில். நம்ம எதை எதை இப்போ நம்ம பரிகாரங்கிற விஷயத்துக்கும் நம்ம வாஸ்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு கட்டினீங்கன்னா முதல்ல படுத்தா நிம்மதியாக உறங்குவீங்க. முதல்ல மனிதன் உறங்கணும். உறங்குனாதான் காத்தால விழித்தெரிஞ்சு நல்ல விஷயங்களை செய்ய முடியும். வீடே இல்லாதவர் கூட தெருவில் படுத்து நிம்மதியாக தானே சார் பெட்ஷீட் போத்திட்டு உறங்குறாரு. இல்லைம்மா, வீடே இல்லாதவர் கூடிய நம்ம வாஸ்துக்குப்படி நம்ம வேணும், அவருக்கு வீடு வேணுங்கிறது தான் உண்மைம்மா. இப்போ வீடே இல்லை, எல்லோரும் வீட்டில் இல்லை, ரோட்லேயே எல்லோரும் படுத்துங்கிறாங்களா? கிடையாதுமா, இருக்காங்க. ஆனால் வீடே இல்லாதவங்க கூடிய மனநிலை எப்படின்னா அவங்க முன்னோர் செஞ்ச விஷயத்தினாலும் அப்படி கிடைக்கிறாங்க. இதுதான் பார்க்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் நல்ல தொழில் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க. பரம்பரை பாருங்கள், ஒரு விஷயத்தை பாருங்கள், பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க முன்னோர்கள்லாம் நிறைய அள்ளி கொடுத்துருப்பாங்க, நிறைய வீடு வாசம் கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு ஆள் சில விஷயங்கள் ஏமாத்துறவன் திருப்பி அவன் ரோட்டுக்கு வந்துடுவான். பிரபஞ்சம் ரோட்டில் படுத்திருக்கான்னா அவங்க முன்னோர்கள் மிகப்பெரிய தவறான விஷயம் செஞ்சனால தான் அவன் ரோட்டில் படுத்திருக்கான். இப்போ ரோட்டில் படுத்தவங்களையும் இவங்களையும் நம்ம கம்பேர் பண்ணுறதில் இதுதான் பார்க்கணும். நம்ம செய்கிற தொழில் வகைகள் தான். அப்போ நம்ம நல்ல விஷயத்தை பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்குமா? அற்புதம் சார். இப்போ ஆண்டாள் வாஸ்துவில் சேலஞ்ச் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு ஒரு டிப் ஃபார் த டே, ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு கட்டணும். எல்லாருமே கட்டலாம். அதாவது எந்த திசையை நோக்கியும் கட்டலாம். கிழக்கு திசையிலையும் கட்டலாம், மேற்கு திசையிலையும் கட்டலாம், வடக்கு திசையிலையும் கட்டலாம், தெற்கு திசையிலையும் கட்டலாம். நான்கு திசைகளும் அற்புதமாக கட்டலாம். நான்கு திசைகளையும் உச்ச வாசல் வைக்கணும். வடக்கும் கிழக்கும் நல்லா அதிக காலி இடம் விட்டணும். எந்த திசையில் வீடு கட்டினாலும் உச்ச வாசல் கிழக்கும் வடக்கிலும் ஜன்னல்கள், உள்புற படிக்கட்டு. நான் இப்போ வந்து வெளிப்புற படிக்கட்டே சஜஷன் பண்ணுறதில்ல, வீட்டுக்குள்ளே உட்புற படிக்கட் போட்டு நீங்களே அந்த ஒரு பழம் இருக்குது அப்படின்னா அந்த கனியை நீங்களே சுவைச்சு சாப்பிட்ருங்க. இதுதான் பார்க்கக்கூடிய விஷயம். ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு கட்டுங்க, வாழ்க்கையில் அற்புதமாக இருக்குமா? இது கூடவே சேர்த்து நல்லதையும் செய்யுங்க. இரக்கத்தான் பிறந்திருக்கிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போமே. அற்புதமான விளக்கங்களை எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்துதுவிய பிரபந்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வருவோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். நம்மளால் பெரிய அளவில் போயிட்டு நிறைய சேவைகள்லாம் செய்ய முடியாட்டு இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் மாடியிலையும் சரி, இல்லை நம்ம பால்கனிலையும் சரி, குட்டி குட்டி கப்பில் கொஞ்சம் தண்ணியாவது வைங்க. நம்ம வீடை தேடி நாடி வருகின்ற பறவைகளும் விலங்குகளும் அதனை குடித்து பசியாரும் தாகம் தணியும். இதுவே மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். இதே மாதிரி சுவாரஸ்யமான விளக்கங்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் நானும் சரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.